வெல்கம் டு செங்கதமிழ் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ வந்து நம்ம ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியோட சிலபஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆப்டிடியூட் சரிங்களா. ஆப்டிடியூட் இந்த ஆப்டிடியூட் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்சியில் வந்து ஒவ்வொரு செஷனும் 25 வருது சரிங்களா. டயர் டூவில் வந்து 200 மார்க்ஸ் வரும் ஓகேங்களா. அடுத்து இதில் வந்து என்னென்ன மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது, அரித்மெட்டிக் அண்டு அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்குது. இதில் அரித்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் சரிங்களா. இந்த பெர்சன்டேஜ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அடுத்து வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு பாப்புலேஷன் இவ்வளோ பெர்சன்டேஜ் அதிகமாகுது ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். ரேஷியோ ப்ரொபோஷன், ரேஷியோ ப்ரொபோஷன்றதுல வந்து நீங்கள் வந்து இதிலே வந்து உங்களோட ஏஜஸோட ப்ராப்ளம்ஸும் வந்துடும். அது போக வந்து இப்போ ஒரு டோட்டலாக வந்து என்கிட்ட வந்து ஒரு 100 இருக்குது, அது வந்து ரெண்டு பேத்துக்கு வந்து 2:3 ரேஷியோவில் நான் பிரித்து கொடுக்குறேன், அப்போ வந்து ஓவராலுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும். அடுத்து ஆவரேஜ், ஆவரேஜ்னா உங்களுக்கே தெரியும் சராசரி ஓகேங்களா. மொத்தமாக வந்து ஒரு கிளாஸில் வந்து 50 பேர் இருக்காங்க சரிங்களா. அவங்க ஒவ்வொருத்தவங்கிட்டையும் வந்து டோட்டலாக நான் 1000 அவங்க அதில் ஒவ்வொருத்தவங்கிட்டையும் நான் எவ்வளோ எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து சராசரி ஓகேங்களா. அடுத்து வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பையன், அவங்க அப்பா, அவங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஏஜஸ் அதாவது வந்து இப்படி ஒரு ரிலேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவங்க பையனோட ஏஜ் வந்து ஃபாதரோட ஏஜை விட 2 இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வந்து மதரோட ஏஜ் வந்து பையனோட ஏஜை விட 2 இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம வந்து அவங்களோட ஏஜஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. இந்த பெர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ ப்ரொபோஷன் இது ரெண்டுமே வந்து மிச்சம் இருக்கிற இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ்ஸு, அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, மிச்சம் டெலிகேஷன்லாம் இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப்லேயுமே நம்ம வந்து இந்த டாபிக் இது வந்து ஒரு பேசிக்கான ஆப்டிக்கான குவாலிஃபிகேஷன் மாதிரி ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம ஒரு மார்க்கெட்டிலேருந்து நான் வாங்குகிறேன், அது ஒரு இது. அதுக்கப்புறம் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட நான் வைக்கும் போது ஒரு விலை வச்சு ஏற்றி வச்சு விற்கிறேன், அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது இல்லை லாஸ் வருது அப்படின்றத வச்சு தான் சொல்கிறது தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்ஸ்லாம் வரும். அடுத்து டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க்குன்றதில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 ஒர்க் பண்ணுறான், இவன் ஒரு நாளைக்கு வந்து 20 வேலை பண்ணுறான் அப்படின்றப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை எதோ நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதுதான் டைம் அண்ட் ஒர்க்கு ஓகேங்களா. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் என்னென்னா ஒரு ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்றவங்க ரெண்டு பேர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து வர்றாங்க அப்படின்றப்ப ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வந்து இவ்வளோ ஸ்பீடில் வரும்போது எத்தனை நிமிஷத்தில் வந்து கடப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் டைம் டிஸ்டன்ஸில் வரும். அடுத்து மிக்சர் டெலிகேஷன் அப்படின்றப்ப ஒரு ரெண்டு வெசல் இருக்குது, ரெண்டு வெசல்லையும் வந்து ஒரு ஏபின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு பெட்ரோலியம் கெரோசின்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அது என்ன ரேஷியோவில் இது ஒரு மொத்தமாக சேர்த்து ஒரே வெசலில் வந்து நான் போடுறேன் அப்படின்றப்ப அது என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து மிக்சர் டெலிகேஷன். அடுத்து பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். இந்த பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஜனவரிலேயே வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கழித்து வந்து அவர் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ கடைசியில் டிசம்பரில் வந்து எங்களோட ப்ராஃபிட் எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் தனி வட்டி சரிங்களா. அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு 1000 ஒரு 10% வந்து உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வருதுன்னா ஒரு 3 அப்புடின்னா 3 வந்து 100 பண்ணுவீங்க சரிங்களா. மொத்தமாக 3 கடைசியில் வந்து 1300 திருப்பி கொடுத்துருப்பீங்க சரிங்களா. அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே 1000 வாங்கியிருப்பீங்க சரிங்களா. 10% இன்ட்ரெஸ்ட்னாலும் 3 ஒரு 100 வந்தாலும் முதல் வருஷத்துலேருந்து 2வது போகும்போது இந்த 2வது பார்க்கும்போது முதல் வருஷத்தோட 100 ஒரு 10% பார்ப்பீங்க. அடுத்து வந்து 3வது இருக்கிற வட்டியை பார்க்கும்போது வந்து முதல் 2 இருக்கிறதுக்குலாம் எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு 10 அடுத்து இதுக்கு ஒரு 10 அடுத்து இதுக்கு ஒரு 1 பார்ப்பீங்க. மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 331 இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அப்போ 1331 கொடுப்பீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. அடுத்து பைப் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகேங்களா. பைப் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏற்கனவே டைம் அண்ட் ஒர்க் பார்த்தோமா, ஒரு ஆள் வந்து இத்தனை ஒர்க் முடிக்கிறான், இப்போ பீன்ற ஒருத்தன் வந்து இந்த ஒர்க் முடிக்கிறான், ரெண்டு பேர் சேர்ந்து எப்போ பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பைப் அண்ட் சிஸ்டர்ஸ்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளோ ஆகிற பைப், அதாவது நிரப்புற பைப் ஒன்று, இன்னொன்று வந்து இன்னொரு பைப் வந்து லீக் ஆகிற பைப் வந்து ஒரு ஒரு டேங்க்ல வந்து நிரப்புற பைப் ஒன்று, இன்னொரு பைப் வந்து அந்த டேங்க்ல இருந்து தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு போகிற பைப் ஒன்று சரிங்களா. இந்த ரெண்டு இது சொல்லும் ஒரு சம்மு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து
ஒரு பைப் வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து ஒரு லிட்டர் நிரப்போம், லீக் ஆகிற பைப் வந்து ஒரு மணி நேரத்துக்கு அரை லிட்டர் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா வந்து டோட்டலாக 10 மணி நேரத்தில் அந்த டேங்க்கில் வந்து எவ்வளோ ஃபில்லாயிருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது தான் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு. கிட்டத்தட்ட டைம் அவுட் இருக்க மாதிரி தான். அடுத்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஒரு நதியில் வந்து ஒரு போட்டு போகுது அப்படின்றப்ப ஒரு நதி வந்து கீழ் நோக்கி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை எதிர்த்து போகிறப்ப அது எவ்வளோ டைமில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணும், அதே இது அந்த நதி போகிற பாதையிலே அந்த போட்டு போச்சுன்னா அப்போ வந்து அந்த அதே டிஸ்டன்ஸை எவ்வளோ நேரத்தில் வந்து அது கடக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறத அந்த போட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்கலாம். அட்வான்ஸ் மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம்னா நம்ம பேசிக்காக தெரியும், நம்பர்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம்ல, என்ன நம்பர் பார்த்துருப்போம், இல்லை ஓல் நம்பர் பார்த்துருப்போம், ப்ரைம் நம்பர் பார்த்துருப்போம், ஈவன் நம்பர், ஆட் நம்பர் இதெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. அது போக வந்து ரேஷனல் நம்பர்னா என்ன, இரேஷனல் நம்பர்னா என்ன, அது போக வந்து ரிமைண்டரு, கோஷன்ட்டு, டிவைடண்டு. இப்போ என்ன சொல்லுவோம், ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா வந்து அது டிவைசட் இன்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் தான் வந்து டிவைடண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதை இதாக டிவைட் பண்ணுறப்ப இந்த ரிமைண்டர் தருது, அப்போ இதாக இன்னொரு வேறு நம்பராக டிவைட் பண்ணுறப்ப என்ன ரிமைண்டர் வரும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்பர் சிஸ்டமில் கேட்பாங்க. அடுத்து அசிய வெளிச்சம், இந்த அசிவியல் சிம்ன்ற நம்ம ஸ்கூல் டைம்லேயே நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இப்போ ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா, அப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்குன்றப்ப எனக்கு வந்து இப்போ 2 10 இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா 10 சொல்லிடுவீங்க சரிங்களா. இப்போ வந்து 3 7 அப்படின்ட்டு இருக்குது சரிங்களா, அப்படின்றப்ப இதுக்கு பார்க்குறப்ப நீங்கள் எல்சி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இப்படி போட்டுக்கிட்டு இருப்பீங்க, 3 7 போட்டுருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இதில் இருக்கிறத பெரிய நம்பர் வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு இதோட இப்போ இதோட அடுத்த 2 மடங்கு எவ்வளோ, 14. இந்த 14 வந்து 3 2 டிவைட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா ஆகாது. அடுத்து இதோட 3வது மடங்கு பார்த்தீங்கன்னா 21 இந்த 2 கண்டிப்பாக டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும் 7. அப்போ இந்த 21 தான் அதோட எல்சியமாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து அச்சியப், இந்த அச்சியப்ன்றதுக்கு என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு 2 4 இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து காமனாக வந்து நம்மளுக்கு அச்சியை வந்து என்னன்னு பார்த்தோம்னா 2 வரும் சரிங்களா. அப்படின்றப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், அதேமாதிரி வந்து இப்போ ஒரு பெல் இருக்குது, ஒரு பெல் ஒரு 5 6 பெல் இருக்குது, அந்த பெல்லை வந்து ஒவ்வொரு டைம் இன்டர்வல் ஒவ்வொரு நிமிஷம் கழித்து அதை வந்து தட்டி விடுறோம், அது எல்லா 6 பெல்லும் சேர்ந்து மொத்தமாக எப்போ ஒன்றா அடிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க சரிங்களா. இது மாதிரி கேள்விகள். அப்போ வந்து ஒரு வீல் இருக்குது, 2 நிறையா அந்த பல்லெல்லாம் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த வண்டியோட செயினில் பார்த்துருப்பீங்க சரிங்களா, ஸ்ப்ராக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும், கியரில் பார்த்துருப்பீங்க அதில் தானே முள்ளு முள்ளாக, அது இன்டர்செக்ட் ஆகிறப்ப இதில் வந்து இந்த பல் வந்து எப்போ எத்தனை தடவை வந்து இன்டர்செக்ட் ஆகும் ஒரு ரொட்டேஷனில் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து இதில் பார்ப்போம். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு பேசிக்காக தெரியும், உங்களா சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா அப்படின்னு சொல்லிடுவீங்க சரிங்களா. அப்போ பேசிக்காக நோட்டேஷன் வந்து 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அப்படின்ற மாதிரி போயிட்டு அதோட வேல்யூ நோட்டேஷன்ஸ்லாம் போடுவோம் சரிங்களா. அது போக வந்து அதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, சயின்ஸ் குரீட்டா ப்ளஸ் காஸ் குரீட்டா சிக்கல் டு 1 சரிங்களா, அதே மாதிரி சீக்வன்ஸ் குரீட்டா மைனஸ் டான்ஸ் குரீட்டா சிக்கல் டு 1 அப்படின்ற மாதிரி அது மாதிரி நிறையா ஃபார்முலாஸ்லாம் இருக்குது சரிங்களா. அதெல்லாம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் ட்ரிக்னோமெட்ரி. ஓகேங்களா, அடுத்து வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் ஒன்றும்ல சரிங்களா. இப்போ ஒரு வால் இருக்குது சரிங்களா, ஒரு பையன் வந்து இங்கேருந்து பார்க்குறான் அப்படின்றப்ப அவன் வந்து அந்த வாலோட மேலே ஒரு கொடி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த கொடி அவன் பார்க்குறதுக்கு வந்து என்ன ஆங்கிளில் பார்ப்பான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, இதான் வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். இதுவும் நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரா, அல்ஜிப்ரானா உங்களுக்கு எப்படியே தெரியும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சிக்கல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி அந்த ஃபார்முலா, ப்ளஸ் வந்து சில நொட்டேஷன்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/x வந்து எனக்கு கொடுத்துருவான் சரிங்களா, 2 கொடுத்துருவான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்போம். இதுக்கு வந்து சர்டன் ஃபார்முலாஸ் இருக்குது, சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது சரிங்களா. கண்டிப்பாக வந்து இது எக்ஸ் வந்து 1 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கே 2 வர்றப்ப அப்படின்றப்ப என்னவாக இருக்கும், 1 + 1 இதுக்கும் 2 தான் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து மென்சுரேஷன், மென்சுரேஷன்றப்ப நீங்கள் உள்ள வந்து பார்க்குறப்ப இப்போ ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து ட்ரையாங்கிள் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. அது போக வந்து 3D எடுத்துக்கிட்டிங்கன்னா கியூபு, கியூபாய்டு சரிங்களா, இந்த மாதிரி இது சிலிண்டரு சரிங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது தான் வந்து மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜாமெட்ரி, ஜாமெட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு கோஆர்டினேட் ஜாமெட்ரி வந்துடும். ஜாமெட்ரிலாம் என்ன பேசிக்காக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரையாங்கிளு, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவாட்ரிலேட்ரல் சரிங்களா. ஒரு குவாட்ரிலேட்ரல் அப்படின்றப்ப உள்ளே வந்து பேரலலோகிராமும் நீங்கள் வந்து உள்ளே வந்து ட்ரெபீசியமும் நீங்கள் வந்து பிரிச்சிருவீங்க. இந்த பேரலலோகிராம் கீழே வந்து ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, அப்புறம் வந்து ரோம்பஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சர்டன் தியரம்ஸ்லாம் அப்படின்னு இருக்குது சரிங்களா. தியரம் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சிஜிஎல் டயர் 2 வந்து நிறையா சம்ஸ் வந்து ஜாமெட்ரி 2 வரும். எம்டிஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ்லோட டயர் 1 லெவலில் வந்து வெறும் பேசிக்கான லெவல் தான் வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்கா.
நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம். கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஒரு லைன், ஒரு இது இருக்குது, ஒரு லைன் இருக்குது அப்படின்னா வந்து இங்கே ஒரு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துருவாங்க, அடுத்து இங்கே எக்ஸ் டூ ஒய் டூ கொடுத்துருவாங்க, இதோட மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து வந்து கீழே வந்து ஒரு லைனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவா, 3x + y = 7 கொடுத்துருவான். அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் வர்றது தான் நம்மளுக்கு வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி மிட் பாயிண்ட் ஃபார்முலான படிச்சிருப்பேன், x1 + x2 / 2, y1 + y2 / 2 படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது தான் வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி. அடுத்து டேட்டா இன்டர்பிரேஷன். டேட்டா இன்டர்பிரேஷனா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எந்த ஒரு இதுனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டு இப்படி வச்சு ஒரு பார் கிராஃப் வச்சு போடுவோம், இல்லைனா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இப்படி போட்டு ஒரு பை சார்ட் போட்டு, சரி இப்போ ஒரு ஃபேமிலியோட டோட்டல் ஒரு இன்கம் இருக்குது, அதுக்கு வந்து ஃபேமிலிக்குன்னு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஃபுட்டுக்குன்னு ஒரு இது பண்ணுறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு போட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை வச்சு இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஓகே, ஆப்டிடியூட் டாபிக்ஸ் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து வந்து நம்ம வந்து ரீசனிங் பார்க்கலாம், ஓகேங்களா? ரீசனிங் வந்து இருக்கிறதே ரொம்ப ஈஸியான டாபிக், ஓகேங்களா? இது வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து ஃபஸ்ட்டு கிளாக், சரிங்களா? இப்போ கிளாக் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு சின்ன முழுக்கும் பெரிய முழுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்ட்டு ஒரு டைம் இப்போ ஒரு 7.5 கொடுத்துட்டு இந்த 7.5 இருக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து சின்ன முழுக்கு பெரிய முழுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும் அந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை வந்து இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 degrees இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக எப்போ இருக்கும், எப்போ வந்து கோயின்சைடாக இருக்கும், ஒன்று மேலே ஒன்று எப்போ இருக்கும், அதே மாதிரி வந்து ஆப்போசிட்டாக எப்போ இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க, சரி எத்தனை தடவை இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதான் வந்து நம்மளை வந்து பேசிக்காக வந்து கிளாக்ஸில் வந்து பார்க்குறது. அடுத்து வந்து கேலண்டர்ஸ். கேலண்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருவாங்க. சும்மா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேனே, சரிங்களா? 20th January 1950, சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? நம்ம நார்மலாக வருஷம் நம்ம ரிபப்ளிக் டே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இந்த டேட்டு கொடுத்துட்டு இதோட கிழமை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அது வந்து எந்த டேயில் வருது, என்ன டேயில் வருது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம இந்த ஆட் டேஸ்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம், சரிங்களா? அதே இது வந்து இப்போ இந்த வருஷம் 2021 June வந்து 15 வந்து எனக்கு வந்து வெனஸ்டே அப்படின்றப்ப, அடுத்த வருஷம் 2022 June 15 வந்து எனக்கு என்ன டே வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து கேலண்டர்ஸ், ஓகேங்களா? அடுத்து வந்து கவுண்டிங் ஆஃப் இயர்ஸ். கவுண்டிங் ஆஃப் இயர்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இப்படி கொடுத்துருவாங்க, இப்படிலாம் கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இப்படிலாம் கொடுத்துட்டு எத்தனை ஸ்கொயர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து கவுண்டிங் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து வந்து மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்னால் ஒன்றும் இல்லை, சரிங்களா? இப்படி இருக்குது, இப்படி கொடுக்குறப்ப இப்படி கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே ஒரு மிரர் கொடுத்துட்டு இது எப்படி இருக்கும், மிரர் இமேஜில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம இப்படி பார்க்குறப்ப இப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம போடுவோம், சரிங்களா? அதுதான் வந்து மிரர் இமேஜ். அடுத்து வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ் இப்போ மிரர் இமேஜ் பார்க்கணும்ல, அதே இதுக்கு அப்படியே தலையிலாம், சரிங்களா? இப்போ எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னா வந்து இங்கே வர்றப்ப எப்படி வரும், இப்படி வரும் வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னால் அப்படியே வந்து தலையிலாக பார்க்க போகிறீங்க, மிரர் இமேஜ்னால் லெஃப்ட் ரைட் திருப்ப போகிறீங்க. அந்த மாதிரி கான்செப்ட்லாம் பார்க்குறது தான் வந்து நம்மளுக்கு வந்து மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும், ஓகேங்களா? அடுத்து வந்து கியூப்ஸ் அண்ட் டைஸ். கியூப்ஸ் அண்ட் டைஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, சரிங்களா? நீங்கள் வந்து லாக்டவுனில் எல்லோரும் விளாண்டுருப்பீங்க, தாயக்கட்டில் விளாண்டுருப்போம், சரிங்களா? அதில் வந்து இது மாதிரி கொடுத்துருவான், சரிங்களா? இதில் வந்து என்னென்னா ஒரு 3 phase தெரிகிற மாதிரி, இல்லை ஒரு 1, 2, 4 கொடுத்துருவான், இல்லை 5, 6, 3 கொடுத்துருவான். இப்போ இந்த வந்து எனக்கு இந்த 5 ஆப்போசிட் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்பான், சரிங்களா? அது இல்லைனா வந்து இந்த 2 ஆப்போசிட் இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த இது, ஓகேங்களா? அடுத்து வந்து சிலாயிசம். சிலாயிசம்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதுக்கான ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கப்ப நம்ம வந்து அதை வந்து ஒரு வென்டயகிராம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான கன்க்ளூஷன் வந்து கொடுப்போம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங்கில் வந்துடும், சரிங்களா? இதுலேருந்து மொத்தம் ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் வரும். அடுத்து வந்து டைரக்ஷன்ஸ். டைரக்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? இப்போ ஒரு பர்சன் இருக்கான், ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகிறான், அடுத்தப்புறம் ரைட் டேர்ன் பண்ணுறான், இல்லை அப்போ ஒரு 10 கிலோமீட்டர் போகிறான், அப்போ கிளம்புன தூரத்துலேருந்து இப்போ இருக்கிற தூரம் வந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லை இப்போ அவன் எந்த டைரக்ஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்றப்ப, இப்போ நார்த்து அப்படின்றப்ப இந்த இடத்துல எல்லாத்தையும் ஈஸ்டர் நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்கிறது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ஷன்ஸ். அடுத்து வந்து பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன்ன்றப்ப ஒரு ஃபேமிலியில் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ ஏன்றது வந்து இஸ் தி பிரதர் இன் லா ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து சி இஸ் தி மதர் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரோட ரிலேஷன் கொடுத்துட்டு பிக்கு ஏக்கு வந்து சி என்ன உறவுமுறை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதான் பிளட் ரிலேஷன், ஓகேங்களா?
அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா. அடுத்து வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அந்த சிம்பிளிஃபிகேஷன் வந்து இப்போ 5 + 2 × 3 − 7 அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களே என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒரு ரெண்டு சிம்பிளை வந்து நீங்கள் அவங்களா சேஞ்ச் பண்ணணும். அது என்ன சிம்பிள், ப்ளஸ் இன்டூவாக இருக்குமா இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்குமா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இல்லை ஏதாவது ரெண்டு சிம்பிள் வந்து இதில் மாற்றினா தான் எனக்கு வந்து =11 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் சரிங்களா. அப்படின்றப்ப எந்த சிம்பிளை மாற்றினா வரும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்பாங்க ஓகேங்களா. அந்த சிம்பிள் எப்படின்றத நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து ஏவா பியான்னு சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டிஸ் சரிங்களா. இன்இக்வாலிட்டிஸ் பார்க்குறப்ப என்னன்னா வந்து ஒரு பேசிக்கான ஆல்பபெட்டிக்கல் நோட்டேஷன் தான். இல்லை வந்து என்ன கிரேட்டர் தேன் சிம்பிள், ஸ்மாலர் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து ரிலேஷனில் வந்து ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி, சி இஸ் கிரேட்டர் தேன் ஏ அந்த மாதிரி ரிலேஷன்லாம் கொடுத்துருவாங்க. இல்லை எது வரும் எது வராது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து இன்இக்வாலிட்டிஸ் சரிங்களா. இதுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம்னா நீங்கள் வந்து பண்ணிடலாம். அடுத்து எம்படட். எம்படட்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது சரிங்களா. ஒரு ஏதோ ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்து இந்த இதே இது வந்து எந்த கீழே இருக்கிற எந்த ஆப்ஷனில் வந்து எம்பட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இப்போ ஒரு மேலே வந்து ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து கீழே இருக்க எந்த இமேஜுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து எம்படட் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸிங் நம்பர் ஓகேங்களா. மிஸ்ஸிங் நம்பர்ன்ற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து 2, 4, 6, 8 அப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்பாங்க சரி. அப்போ ஈஸியாக 10 போட்டுருவீங்க. அதே மாதிரி வந்து 3, 6, 9 அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு போட்டுறப்ப ஈஸியாக 12 போட்டுருவீங்க. இது கடைசியாக தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. நடுவுலேயே வந்து இப்போ 2 விட்டுட்டு இந்த இடத்துல வந்து என்ன போட்டுருவாங்க அப்படின்னா வந்து 5 போட்டுருவாங்க. அப்படின்றப்ப இது என்ன கான்செப்ட், இங்கே 7 வருது 11 வருது கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே என்ன வரும் கேட்பாங்க. அப்போ இது என்ன வரும், ப்ரைம் நம்பர் கான்செப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு இப்படி போடுவோம் சரிங்களா. இந்த மாதிரி வேல்யூலாம் கேட்பாங்க. இதுலேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து வேர்டு அனாலஜி. வேர்டு அனாலஜின்றது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வந்து என்னென்னா டேபிள் சேர்ன்னு கொடுத்துருவாங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பென்னுன்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன வரும், பென்னும் பேப்பரும் ஒரு ரிலேஷன் அது மாதிரி இது. அதே மாதிரி வந்து கிளாஸ்ன்னு கொடுத்து ஸ்டூடெண்ட்டும் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேடியம்னு கொடுத்துட்டு அங்கே என்ன வரும், பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஸ்டேடியத்துக்குள்ளே பிளேயர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து வேர்டு அனாலஜி. அடுத்து பசில். பசில்னால் ஒன்றும் இல்லை, என்னென்னா ஒரு 10 ஒரு 10 வந்து என்ன பண்ணிக்காங்க, சர்க்கிளாக வந்து உட்காந்துருக்காங்க, சென்டரில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து இத்தனாவது ஆளாக உட்காந்துருக்காரு சரிங்களா. அடுத்து இவர் வந்து இவருக்கு ஆப்போசிட்டில் இருக்காரு, இவர் பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுலேருந்து ஒரு 2-3 கேள்வி வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. சர்க்கிளாக தான் வரும்னு சொல்ல முடியாது. லீனியர் கொடுத்துட்டு இப்படி இப்படி இவர் பக்கத்தில் இவர் வரமாட்டார், இவர் இந்த எண்டில் உட்காந்துருக்காரு, இவர் இந்த எண்டில் உட்காந்துருக்காருன்னு கொடுத்துருவாங்க. அதிலும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அடுத்து ஆல்ஃபபெட் சீரிஸ். ஆல்ஃபபெட் சீரிஸ்ன்றப்ப என்ன கொடுத்துருவாங்கன்னா, இப்போ ஏபி இருக்குது அப்படின்னா வந்து அடுத்து சிடியும் கொடுத்துருவாங்க. அப்போ டிஇ இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ என்ன கொடுத்துருப்பீங்க நீங்கள், எஃப்ஜி அப்படின்னு போடுவீங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து சும்மா பேசிக்காக போட்டிருக்கேன் இந்த மாதிரி இது. அதே மாதிரி வந்து இப்போ ஏ பி அப்படின் இருக்குது அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருவாங்க, இஎஃப்னு மாறி இருக்குது. அப்படின்றப்ப இஜி அப்படின்னு வர்றப்ப இங்கே என்னவா மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சரிங்களா. அப்படின்றப்ப இது +2 கான்செப்ட், இது +2 கான்செப்ட்றப்ப, இது +2 பண்ணுறப்ப என்ன வரும், இது +2 பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்றப்ப பார்க்குறப்ப இங்கே ஜிஇ இங்கே ஐ வரும் அப்படின்றத நம்ம போடுவோம். இந்த மாதிரி ஒரு வேரியஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. அடுத்து வந்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ன்றதே ஒன்றும் இல்லை. இப்போ வேர்டு வந்து ஒரு வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னென்ன வேர்டு கொடுப்பாங்கன்னா வந்து இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு வேர்டு எடுத்துக்கோங்களேன், ஃப்ளைன்னு வச்சுக்கோம் சரிங்களா. ஃப்ளைன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு 2 பாக்ஸ் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இப்படி மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸாக போட்டுருவான் சரிங்களா. இப்படி போட்டுட்டு உள்ளே அந்த வேர்ட்ஸ் வந்து சஃபிளாக இருக்கும். இங்கே வந்து 1, 2, 3 கொடுத்துருவான் சரிங்களா. 1, 2, 1, 2 அப்படின்னு கொடுத்துருவான். இல்லை கரெக்டாக இந்த எஃப்க்கு வந்து இப்போ இல்லை ஆப்ஷனில் வந்து ஏன்னு கொடுத்துட்டு ஒரு 3 இது இருக்கும். இப்போ 3 லெட்டர் இருக்கிறனால இங்கே 3 இது இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே இருக்கும். அப்படின்றப்ப இதில் வந்து இது கரெக்டாக எதுலேருந்து வருது அப்படின்ற ஒரு ரிலேஷன் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. சாரி, அடுத்து வந்து நம்ம வந்து டிக்ஷனரி ஆர்டர் பார்ப்போம் சரிங்களா. அவங்க டிக்ஷனரி ஆர்டர்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம டிக்ஷனரி ஆர்டர்னா என்னென்னா, நம்ம டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏ ஆல்ஃபாபெட் சீரீஸில் ஆரம்பித்தோம்னா அது கரெக்டாக 1st ஃபுல்லாக 7 இருக்கும். அடுத்து 2nd லெட்டரும் வரிசையாக இருக்கும் சரிங்களா. அந்த வேர்டு வந்து இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறது டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படின்ட்டா ஏ கடுத்து பி வரணும், பி கடுத்து சி வரணும். அதே மாதிரி தான் 2nd லெட்டரும் 3rd லெட்டரு 4th லெட்டரு அந்த மாதிரி பார்த்து எல்லா அந்த வேர்டு ஃபுல்லாக மொத்தம் 5 இருக்குன்னா அந்த 5 அரேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அந்த அரேஞ்ச் பண்ணுறது தான் வந்து டிக்ஷனரி ஆர்டர் ஓகேங்களா. அடுத்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரே மாதிரி தான் சீக்வன்ஸ்
சீக்வன்ஸ் ஃபார்ம் ஆகும் சரிங்களா. அந்த சீக்வன்ஸ் வந்து இந்த கேப்பில் என்னென்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீக்வன்ஸ். அடுத்து வேர்டு ஃபார்மேஷன் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இப்போ டிக்ஷனரி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் எத்தனை வேர்டு வந்து ஃபார்ம் மீனிங்ஃபுல் வேர்டு யூஸ் பண்ண முடியும் ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்பாங்க. இதான் வேர்டு ஃபார்மேஷன் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு இவ்வளோதான் வந்து ரீசனிங் டாபிக் ஓகேங்களா. அடுத்து வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள நம்மளுக்கு வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் ஜியாகிரஃபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எக்கனாமிக்ஸ் வரும் சரிங்களா. இதுலேருந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இப்போ ஒரு 25 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதுலேருந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 மார்க் வந்துடுங்க, கண்டிப்பான முறையில் 10 மார்க் வந்துடும் ஓகேங்களா. அதே இது வந்து இப்போ வந்து ஒரு ரயில்வே அது மாதிரி போகிறப்ப எனக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸே வந்து எனக்கு 50 கொஸ்டின் அப்படின்றப்ப இதுலேருந்து எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து ஒரு 30 மார்க் வந்துடும் சரிங்களா. அந்த மாதிரி இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது உங்கள் டெய்லி நியூஸில் நடக்கிற ஒரு அவார்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், யாரோ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பார், ஆர்பிஐக்கு வந்து புதுசாக கவர்னர் வந்திருப்பார், இல்லைனா வந்து ரயில்வே போர்டுக்கு வந்து புதுசாக ஒரு சேர்மன் வந்திருப்பார் சரிங்களா. அந்த மாதிரி இது அதே மாதிரி புதுசாக ஏதாவது பாலம் கட்டியிருப்பாங்க, அந்த பாலம் எங்கே கட்டினாங்க, யார் கட்டினாங்க, எவ்வளோ கோடியில் கட்டினாங்க, அது அவரோட லென்த் என்ன, அந்த மாதிரி அவார்டு ஏதாவது புதுசாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் யாராவது வின் பண்ணியிருப்பாங்க, இந்த கிராண்ட்ஸ்லாம் வின் பண்ணது யார், ஃப்ரெஞ்ச் ஓப்பன் வின் பண்ணது யார், இட்டாலியன் ஓப்பனில் தோத்தது யார், அந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. கிராண்ட் ட்ரிக்ஸு அந்த மாதிரி இது. அதே மாதிரி கிரிக்கெட்டில் வந்து ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருந்தாலோ ஏதோ ஒரு ட்ராஃபி வின் பண்ணியிருந்தாலோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் ஓகேங்களா. அடுத்து வந்து ஸ்டாட்டிக் டாபிக்ஸ். ஸ்டாட்டிக் டாபிக்ஸ்ன்றப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு 7-8 மார்க்ஸ் வரைக்கும் வருங்க சரிங்களா. இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபி அண்ட் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் டாக்டிக்ஸ்ன்றப்ப நம்ம ஒலிம்பிக்கை பற்றியோ சரிங்களா, அது இது ஸ்போர்ட்ஸில் இருக்க ட்ராஃபிஸ் என்னென்ன ட்ராஃபிஸ் இருக்குது, அந்த ட்ராஃபிஸ் வந்து எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆகிருக்கு சரிங்களா. அப்போ ஆஷஸ் ட்ராஃபின்னு பார்த்தோம்னா ஆஷஸ் ட்ராஃபின்லாம் நம்மளுக்கு ஃபேமஸாக தெரியும் சரிங்களா, கிரிக்கெட்டோடது அப்படின்றது. அதே மாதிரி வந்து சிகே நாயுடு ட்ராஃபின்றது எதுக்கு வரும் சரிங்களா, தியான்சந்த் ட்ராஃபின்றது எதுக்கு வரும், தியான்சந்த்னால ஹாக்கின்னு தெரியும், அப்போ தியான்சந்த் ட்ராஃபி எதுக்கு ஹாக்கிக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுலாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்துடும். புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஃபேமஸான புக்ஸ்லாம் வந்து யாராவது எழுதியிருப்பாங்க சரிங்களா, அந்த புக்ஸ்லேருந்து அந்த புக்ஸ் கொடுத்து இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க. சூப்பர் லேட்டிவ்ஸ்னால் நம்ம இந்தியாவில் இருக்கிறது இப்போ ஹையஸ்ட் பீக் அது, ஆழமான நதி எது, ஆழமான டேம் எது சரிங்களா, பெரிய டேம் எது, ஆழமான லேக் எது அப்படின்ற மாதிரி, சால்ட் வாட்டர் லேக் எது, அந்த மாதிரி இதெல்லாம் சூப்பர் லேட்டிவ்ஸில் கேட்பாங்க. ரிவர்ஸ் எங்கே ஃப்ளோ ஆகுது, எங்கேருந்து வருது, அந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ் எங்கே இருக்குது, நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, அந்த நேஷனல் பார்க்கில் எந்த விலங்கு வந்து ஸ்பெஷலு, அந்த மாதிரி. இப்போ டான்ஸஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இம்பார்ட்டண்டான டான்ஸஸ் அந்த மாதிரி இது. வைல்ட் லைஃப் சான்ச்சரி இருக்குன்னா வந்து அது எங்கெங்கே இருக்குது, அந்த மாதிரி. ஃபெஸ்டிவல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ்ன்ற வர வர ரொம்ப நல்லா கேட்கும், ஃபெஸ்டிவல்ஸும் டான்ஸும் நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது ஓகேங்களா, அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த இதில் பார்க்கணும். அடுத்து வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்சியில் மட்டும்தான் வரும் சரிங்களா, ரயில்வேயில் வரவே வராது. நம்மளுக்கு வந்து இந்த முன்னாடி பார்த்த 3 செக்ஷன் மட்டும்தான் நம்ம வந்து ரயில்வேயில் வரும் சரிங்களா. இது எஸ்எஸ்சியில் எல்லாத்துலேயுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாமல் நீங்கள் உங்களால் கண்டிப்பான முறையில் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா, வெறும் எலிமெண்ட்ரி லெவல் இங்கிலீஷாக தான் இருக்கும் சரிங்களா. இதில் என்னென்ன வரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேரக்ட் ஸ்பீச் அண்ட் டேஸ்பீச். நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க டேரக்ட் ஸ்பீச் அண்ட் டேஸ்பீச்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பார்த்து எப்படி மாற்றணுன்றது. அடுத்து ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது அதெல்லாம் பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸை பேசிவாக மாற்றுறது, பேசிவ் ஆக்டிவாக மாற்றணும், அந்த மாதிரி இது. சினான்ஸ் ஆண்டனிஸ் ஒரு வேர்டு இருக்குது சரிங்களா, அதுக்கு வந்து த்ரூட் இப்போ வந்து ஃபாஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபாஸ்ட்டுக்கு இன்னொன்று என்னது ரேப்பிட்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஆண்டனிம்ஸ் அதுக்கு என்ன வரும்னா ஸ்லோன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இது. அடுத்து க்ளோஸ் டெஸ்ட்னா ஒரு பேராகிராஃப் இருக்கும், ஒரு பேராகிராஃப் ஒரு 5 லைனுக்கு இருக்கும், அதில் மொத்தம் வந்து ஒரு 5 பிளாங்க் விட்டுருவாங்க சரிங்களா, 1, 2, 3, 4, 5 விட்டுருவாங்க. அந்த பேங்க்கில் என்னென்ன வேர்டு வரும் அப்படின்றது ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பான முறையில் வந்துடும் சரிங்களா. எஸ்எஸ்சியில் காலகாலமாக 25 கொஸ்டினில் வந்து இந்த 5 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னால் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபில்லர்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் என்ன இஸ் வருமா வாஸ் வருமா, இல்லை எந்த வேர்டு போடலாம் அப்படின்ற மாதிரி, எந்த ப்ரிப்போஷன் போடலாம், அந்த மாதிரி இதெல்லாம் போடணும், அதான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் சரிங்களா. அடுத்து வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஓகேங்களா. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, இந்த சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கலாக இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சால் அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இல்லை இம்ப்ரூவே பண்ண முடியாதுன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 3 கொஸ்டின்ஸ் எப்படி வந்துடும் சரிங்களா. அடுத்து ஜம்பிள் சென்டென்ஸ். ஜம்பிள் சென்டென்ஸ் தான் இருக்கிறது ரொம்ப ஈஸியானது. என்னென்னா ஒரு மொத்த பேராகிராஃபை வந்து என்னென்னா வந்து 5 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா வந்து ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ 1, 2, 3, 4னா 4, 2, 1, 3 கொடுத்துருவாங்க. அது என்ன ஆர்டரில் வரும்ன்றதை நம்ம வந்து இது பண்ணணும், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஜம்பிள் சென்டென்ஸ். அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பேசிக்கான ரூல்ஸ்லாம் இருக்கும்,
அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்டென்ஸை வந்து கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன எரர்ன்றலாம் மார்க் பண்ணவே வேணாம், இதில் இந்த இதுக்கு பதிலாக இது வரும் அப்படின்ற மார்க் பண்ணவே தேவையில்லை. சென்டென்ஸை வந்து நாலு பாட்டாக பிரிச்சுருப்பாங்க, ஏ பி சிடி, இதில் எந்த பாட்டில் எரர் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் ஆப்ஷனில் வந்து டிக் பண்ணால் போதும், சரிங்களா? அவ்வளோதான், சரிங்களா? அடுத்து வந்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்றது வந்து நீங்கள் வந்து சிஜிஎல்லையோ இது சாரி எம்டிஎஸ்லையோ சிஎஸ்எஸ்எல்லையோ வந்து உங்களுக்கு இப்போ கேட்குறது கிடையாது, சிஜிஎல்லோட செகண்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் வரும், அதுவும் கொஞ்சம் கம்மியான மார்க்கில் தான் வரும். காம்ப்ரிஹென்ஷன் நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கதை மாதிரி இருக்கும், அந்த கதையை படிச்சுட்டு ஒரு மூணு நாலு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து வந்து நம்மளுக்கு என்னென்னா வந்து ஸ்பெல்லிங் கரெக்ஷன். ஸ்பெல்லிங் கரெக்ஷன் என்னென்னா வந்து ஒரு ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணால் ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடி கொடுத்துட்டு நாலு வேர்டு கொடுத்துருப்பாங்க, இந்த நாலு வேர்டில் ஒரு இதுக்கு தான் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது அது என்னென்னு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சு நம்ம இது பண்ணணும், சரிங்களா? அடுத்து வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டோட்டல் மீனிங்கே வந்து அந்த ஒரு வேர்டு தான் வந்து சப்ஸ்டிடியூட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து இப்போ ரொம்ப லுனாட்டிக்காக இருக்கு அப்படின்னா வந்து லுனாட்டிக்னா என்ன, ரொம்ப வந்து லூசரமாக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு டோட்டலாக சொல்கிற மீனிங்கை வந்து ஒரே ஒரு வேர்டில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, இப்போ ஃபிலான்த்ரபிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபிலான்த்ரபிஸ்ட்னா வந்து அவங்க மேன்கைண்டை ரொம்ப லவ் பண்ணுவாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்குது, இந்த 1000 படித்தோம்னா இதுலேருந்து ஒரு ரெண்டு மார்க் எடுத்துடலாம். அடுத்து இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னால் என்ன உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நிறையா ஃப்ரேசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, சரிங்களா? அதை பார்த்துட்டு இது இப்போ ஒரு அந்த இடியம்ஸ் ஃப்ரேஸ் வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதுக்கு என்ன மீனிங்றதை ஆப்ஷனில் கொடுத்துருப்பான், சரிங்களா? அந்த ஃப்ரேஸுக்கு என்ன மீனிங் அப்படின்றத கொடுத்துருப்பான், அவ்வளோதான். இது இது வரைக்கும் தாங்க, சரிங்களா? இவ்வளோ தான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ன்றது பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்றது இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக வந்து எடுக்கலாம், சரிங்களா? இதுக்கான வந்து கிளாஸஸ் வந்து எல்லாமே வந்து கோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பரும் இருக்கும், அதே மாதிரி வந்து எப்படி அகாடமி எங்கே இருக்குன்றதும் போட்டிருக்கோம், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.